அடுத்தபடியாக ஒரு நாடகம், ஏன்னா தமிழ் நாடகம் அப்படின்ற நம்ம குழந்தைங்க தான் நடிக்கிறாங்க. ஆனா இந்த குழந்தைங்களை நடிக்க வைக்கிறதுக்கு ஒரு இயக்குனர் இந்த நாடகத்தை உருவாக்கியவர், அவரை பத்தி கொஞ்சம் சில விஷயங்கள் சொல்லணும். அவங்க பேருக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து எல்லா கலையிலும் சிறந்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து பாட சொன்னா பாடுவாங்க, ஆடு சொன்னா ஆடுவாங்க, தமிழ் வகுப்பு எடுக்கலாம் அதுவும் நடிக்கிறாங்க, நாடகம் நடிக்கிறீங்களான்னு நடிப்பாங்க, பேச்சு போட்டி எதுனாலும் ஒண்ணு விட மாட்டாங்க, எல்லாத்துலயும் இருப்பாங்க. ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு அவங்ககிட்ட கொடுத்தா போறோம், அந்த நிகழ்ச்சியை போட்டு அப்படியே தூள் கிளப்புவாங்க. யார் என்ன உங்களுக்கு யாராவது தெரியுதா? கலாலியா வித்யா சத்யன் அப்படி சொல்லுங்க. ஆமா, அந்த கலாலியா வித்யா சத்யன் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து எந்த ஒரு இது எடுத்தாலும் சரி அதை வந்து சிறப்பா பண்றதுல அவங்க கிட்ட வேற யாருமே இல்லை. அவங்க கிட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க தான் சில நேரம் இங்கிலேயே வந்து ரூல்ஸ் எல்லாம் போட்டுருவாங்க. எனக்கு நிறைய வாட்டி சொல்லிட்டாங்க அவங்க, நான் அவங்க மீதி பண்ணி வச்சுக்கேன் அவ்வளவுதான் கேட்டாங்க, விடவே மாட்டாங்க, நீங்க செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு அந்த ஒரு உறுதி வந்து அவங்கள்ட்ட உண்டு. அந்த வித்யாசத்தியன் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாரதி வழி பாரதியார் வழி பேசி அவங்க, அதனால அந்த பாரதியார் கிட்ட இருந்த அந்த இது வந்து அவங்ககிட்ட இருக்கும் இல்லையா, அந்த ரத்தத்திலே இருக்கு. வித்யாசத்தியன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறேன். அவங்க உள்ள தயார் செஞ்சிருக்காங்க. திருமதி கலாலியா வித்யா சத்யன் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிற மனுடன்
போச்சு. Thank you.
தம்பிக்கு துரோகம் பண்ணாத. Thank you.
Super! உங்க என்ன குரல்? ஓ! தேங்க் யூ.